வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் கௌதமி. வணக்கம் ரியாஸ். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக உங்களோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தவாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டை நீதவான் வளாகத்துக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான ஆர்ப்பாட்டங்களை தடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற கட்டளையை கவனத்திற்கொள்ளாத பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பணிப்பகிஷரிப்பை நிறுத்தாவிடின் சம்பளத்தை நிறுத்துவதற்கு மத்திய அமைச்சு தயார். வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் கருத்து. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு பகுதி மக்கள் மூன்றாவது நாளாகவும் தொடர் போராட்டம். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் பிணை மனு நிராகரிப்பு. காலி மாவட்ட தாய்சே சமூக மாநாடு இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. லபுதுவ ஸ்ரீ தம்ம வித்யாலயத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. அது தர்வாட்டு ஆரக்ஷித ஸ்தானே. இன்று மாணவர்கள் பாடசாலையில் ஐந்து மனுத்தியாளங்களில் இருக்கின்றனர். அந்த ஐந்து மனுத்தியாளங்களும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான இடமாக அமைகின்றது. எஞ்சியுள்ள மனுத்தியாளங்கள் பாதுகாப்பற்ற மனுத்தியாளங்களாக அமையலாம். ஏனென்றால் இன்று பெற்றோர் போட்டித்தன்மையை எதிர்கொண்டுள்ளனர். பொருளாதார சிரமங்கள் காரணமாகவும் சிலவேளை பெற்றோர் பிள்ளைகளை மறந்துவிடுகின்றனர். இதனால் தமக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் மறந்துவிடுகின்றனர். ஆகவே தமது பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இதேவேளை தேசிய தொற்று நோய் நிறுவனத்தின் புதிய கட்டடம் ஒன்று இன்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் அனுசரணையில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் டெங்கு நோய்க்கு சிகிச்சை வழங்குவது இதன் நோக்கமாகும். புதிய கட்டடத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி முதல் நோயாளியை பதிவு செய்ததுடன் அவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார். இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்கள் இன்று மாகாணம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா புதிய பஸ் தரிப்பு நிலையத்தை புறக்கணிக்கும் இவர்கள் நேற்று பஸ் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலையும் கண்டிக்கின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணம் முழுவதும் பஸ் ஊழியர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வடபகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் இன்று காலை முதல் சேவையில் ஈடுபடவில்லை என எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பழைய பஸ் தரிப்பு நிலையத்திலேயே தமது சேவையை தொடர வேண்டும் எனவும் வவுனியா சாலை முகாமையாளரை மாற்றுமாறும் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்கள் தெரிவித்தனர். எங்களது பழைய பஸ் நிலையம் திருப்பி எங்களுக்கு மீள வேணும். தனியாக நாங்கள் இயங்கக்கூடிய மாதிரி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு பழைய பஸ் நிலையம் எங்களுக்கு வேணும். இதற்கு இடையூறாக இருக்கின்ற சாலை முகாமையாளர் மாற்றம் வேணும். எங்களுக்கு இவர்களோட சேர்ந்து சேவையாற்ற முடியாது. நாங்கள் தனித்து செய்யணும் என்றுதான் நாங்கள் முடிவெடுத்துக்கணும். அங்க இந்த 16 நாளும் பார்த்தால் தெரியும், ரெக்கார்ட்ல இருக்காங்க. முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு, ரெக்கார்ட்ல பாக்கலாம். நின்று எங்களுக்கு அராஜகம் செய்த முழுக்க தனியார் பேருந்தின் ஒரு சில முதலாளிமார் மட்டும் சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தால் அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி, எங்களை போக்குவரத்து அமைச்சராக இருந்தாலும் சரி, வடமாகாண போக்குவரத்து அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே விளங்கும். நாங்கள் எந்த சனத்துக்கும் எந்த விடாக்குறும் இல்லாம, பயணிகளுக்கு எந்த அசௌகரியம் இல்லாம எங்களை பணியை சரியான முறையில நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று அவ்விடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனும் சென்றிருந்தார். மத்திய அமைச்சும் மாகாண அமைச்சும் விரைவாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் அரசாங்க அதிபர் வந்ததற்கு பிற்பாடு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வவுனியா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து கிளிநொச்சியிலும் இன்று இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையினால் பஸ் சேவை இடம்பெறவில்லை. முல்லைத்தீவிலும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஊழியர்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டமையினால் பஸ்கள் இன்று சேவையில் ஈடுபடவில்லை. வவுனியா புதிய பஸ் தரிப்பு நிலையம் கடந்த 16 தேதி போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா நகர மத்தியில் இலங்கை போக்குவரத்து சபையின் பழைய பஸ் தரிப்பு நிலையம் காணப்படுவதுடன் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் யாழ் வீதியில் புதிய பஸ் தரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நகர மத்தியில் உள்ள பழைய பஸ் தரிப்பு நிலையத்திலேயே சேவையை தொடர வேண்டும் என்பது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் கோரிக்கையாகும். எவ்வாறாயினும் போக்குவரத்து சபை ஊழியர்களின் போராட்டத்திற்கு இன்றைய தினத்திற்குள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக இலங்கை பயணிகள் போக்குவரத்து சபையின் வட பிராந்திய முகாமையாளர் உபுள் கிருபத்துடுவ நியூஸ்ஃபர்ஸ்டுக்கு கூறினார்.
அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையினால் கடந்த காலத்தில் வழங்கப்பட்டிருந்த 116 பஸ்களில் 92 பஸ்கள் தாக்கி சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சரியான இந்த சேவையை ஒழுங்குபடுத்தி 60:40 என்ற அடிப்படையில் நேர அட்டவணை தயார் செய்திருக்கின்றேன். மிக விரைவாக அதை அமல்படுத்த இருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய 2 சேவை வழங்கினார்களும் பாதிக்காத வகையில் எடுத்திருக்கின்ற தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு உங்களது சேவைகளை வழங்குங்கள். மத்திய அமைச்சரும் இவ்வாறு தொடர்ச்சியாக இவர்கள் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் அவர்களது சம்பளத்தை நிறுத்துவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். பொதுமக்களது நலனை கருத்தில் கொண்டு சேவை வழங்க வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு. அதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தின் ஊடாக செய்ய வைப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். முல்லைத்தீவு, கேப்பாப்பிளவு, பிலக்குடியிருப்பு பகுதி மக்கள் 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். பிலக்குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் விமானப்படை வசமுள்ள 83 பேருக்கான காணியை விடுவிப்பதற்கு நேற்று முன்தினம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே கிடைக்க இல்லை. வார வேலையெல்லாம் தவணை சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும் என்று ஒழிய எங்களுக்காகிய முடிவுகள் ஒருவரும் சொல்ல இல்லை. நாங்கள் இந்த சின்ன குழந்தைகளோட வந்து இங்கே இந்த பணியில எல்லாருக்கும் வருத்தத்தோட நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சரியான முடிவுகள் இன்னும் ஒருவருமே தெரியவில்லை. அதாவது அதுக்காக வேண்டி நாங்கள் எத்தனை நாள் சென்றாலும் கூடியும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்க மட்டுக்கும் நாங்கள் இதை விட்டு போறதும் இல்லை. எங்களுக்கு இட நிலம் வேணும். எங்களுக்கு ஒரு முடிவு காணமட்டும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். சேர்ந்து ராணுவ தளபதி விமானப்படை தளபதிகளோட சேர்ந்து அந்த நிலங்களை இந்த மக்களுக்கு விடுவிக்கக்கூடிய குடியிருப்பு நிலங்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளுமாக சேர்ந்து நேரடியாக பார்வையிட்டோம். இந்த காணிகள் மேலதிகமாக அவர்கள் கட்டிடங்கள் அமைத்திருக்கும் இடங்களை தாண்டி மேலதிகமாக தான் இருக்கின்றது. இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த காணிகள் அப்ப அந்த காணிகளை விடுவதற்கு இவர்களுக்கு என்ன தயக்கம்? இந்த விவகாரம் தொடர்பாக விமானப்படை ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் கிஹான் செனவிரத்னவிடம் நியூஸ்ஃபர்ஸ்ட் வினவியது. விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணி வன பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமானவற்றெனவும் உரிய அனுமதியுடனேயே அந்த பகுதியில் முகாம் இயங்கி வருவதாகவும் விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார். காணி தொடர்பில் மக்களுக்கு பிரச்சனைகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடாக அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்தியுள்ளதாகவும் குரூப் கேப்டன் கிஹான் செனவிரத்ன மேலும் குறிப்பிட்டார். கேப்பாப்பிளவு பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதியால் 243 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது, பகிரங்கமாக அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த காணிகளை உடனடியாக ராணுவம் விடுவித்திருக்க வேண்டும். எனவே ராணுவம் உடனடியாக அடையாளம் காட்டி இந்த 243 ஏக்கர் கேப்பாப்பிளவு பிரதேசத்தில் இருக்கிற காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். எனவே பிலக்குடியிருப்பு மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிப்பதற்கான உத்தரவு ஜனாதிபதியால் இடப்பட்டு விட்டது. எனவே இன்னொரு தடவை இவர்கள் காலம் கேட்பது வந்து ஒட்டுமொத்தமாக சகலதையும் குழப்ப நடவடிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும், சகலருக்கும் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்து சபையிலே இதற்கான கேள்வியை கேட்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. 148 ஏக்கர் காணிகள் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு விடுவிக்கப்பட வேண்டும். தொடர்கின்றன. நீதிமன்ற கட்டளையை கவனத்தில் கொள்ளாமல் மருத்துவ பீட மாணவர் செயற்பாட்டுக் குழு கொழும்பில் இன்று முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். மாலபி தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு மருத்துவ பீட முன்றலிலிருந்து பேரணியாக சென்ற மாணவர்கள் ஜனாதிபதி செயலகம் நோக்கி செல்ல முற்பட்ட போது போலீசார் அவர்களை கலைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர்.
மக்கள் பாதிப்புறும் வகையிலான கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தடுக்கும் உத்தரவை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றம் இன்று ஒன்றிணைந்த வைத்திய மாணவர் செயற்பாட்டு குழுவிற்கு வழங்கியிருந்தது. சுதந்திர தின ஒத்திகை இடம்பெறுவதனால் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றால் பிரச்சினைகள் உருவாகலாம் என போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தனர். அதன்படி கோட்டை நீதவான் வளாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பேரணி, ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பயணித்தல் என்பவற்றை தடுக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தடை உத்தரவையும் கவனத்திற்கொள்ளாது மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. වැරදි මා ජනතාව ගොඩක් පීඩනය ලක් වෙනවා මේ 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 ප්‍රශ්නේ හින්දා. හවස වැඩ ඇරිලා ගෙදර යන්න බලන්න එන්නේ. ඒ කියන්නේ මාර අපහසුතාවයකට පත් වෙලා දැන් මේ වාහන බලන්න කොච්චර තියෙනවද කියලා දැන් පැය ගන්න ට්‍රැෆික් එකේ. මේක උසාවි තියෙනවත් මේක නියෝග කඩ කරනවා. இதேவேளை எதிர்ப்பில் ஈடுபட்ட 21 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். யாழ் சுன்னாகம் பிரதேசத்தில் நிலத்தடி நீரில் கழிவெண்ணெய் கலந்துள்ளமை தொடர்பான விசாரணைகளை போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சாதாரண போலீஸ் அதிகாரிகளால் உரிய முறையிலான விசாரணைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதால் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் பகிரங்க கட்டளையை பிறப்பித்துள்ள மல்லாகம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஜூட்சன் இந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். பல்வேறுபட்ட அறிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றம் ஆராய்ந்ததுடன் அவற்றில் பெரும்பாலான அறிக்கைகள் மூலம் மல்லாகம் நீதிமன்ற நியாயாதிக்கத்திற்குள் அமைந்துள்ள கிணறுகளில் கழிவெண்ணெய் கலந்துள்ளமை தெளிவாவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மனித நுகர்விற்கு அந்த நீரை பயன்படுத்த முடியாது என்பதுடன் தொடர்ச்சியாக எண்ணெய் கழிவுகள் நிலத்திற்குள் செல்லக்கூடியவாறு உரிய சுகாதார நியமங்கள் பின்பற்றப்படாத நிலையில் 2009 நோர்த்தன் பவர் நிறுவனம் அதன் பகுதியில் இயங்கி வந்துள்ளதாகவும் நீதிமன்ற கட்டளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் நிலத்தடி நீரில் இவ்வாறான மனித நுகர்விற்கு ஒவ்வாத பாரிய கழிவுகளை விட்டவர்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்றும் அவர்களை காப்பாற்றும் வகையில் பல்வேறுபட்ட தரப்பினர்களும் முயற்சிப்பது போல் தோன்றுவதாகவும் மல்லாகம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோன்று இந்த வழக்கின் குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கு பல்வேறு அழுத்தங்களும் அதிகாரிகளுக்கு பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மறைவான கரமொன்று குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிப்பதாக தென்படுவதாகவும் நீதிபதி ஏ ஜூட்சன் விடுத்துள்ள கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். கௌரவ சுமந்திரன் அவருடைய விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இது புலனாய்வு பிரிவினர் இந்த அறிக்கையை போடுகின்றார்கள் என்று அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அது அரசியல் தேவைக்காகவும் ஒன்றை அவர்கள் வெளியில் விடலாம். இந்த கயிறுகளை எல்லாத்தையும் நாங்கள் விழுங்க வேண்டிய அவசியம் இல்லை, விழுங்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதிமேதகு ஜனாதிபதியோ கௌரவ பிரதமர் அவர்களோ பொறுப்பு வாய்ந்த அமைச்சரோ யாரோ கௌரவ சுமந்திரனுடைய இந்த படுகொலை முயற்சி சம்பந்தமாக யார் யாரை கைது செய்தீர்கள், என்ன நடவடிக்கை எடுக்கிறது, என்ன பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு என்பதை பாராளுமன்றத்திலே அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கின்றோம். 12,000 போராளிகளை புனர்வாழ்வு பெற்று வீடுகளிலே வந்து வாழ வழி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருப்பவர்கள் அது தயசார்ந்த நிலைமைக்கு உள்ள தள்ளாதீர்கள். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் அதிசித்தி அடைந்த 2 மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்று யாழ்ப்பாணம் ராணுவ தலைமையகத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராணுவ கட்டளை தளபதி மகேஷ் சேனாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்டத்தில் பொறியியல் பிரிவில் இலங்கையில் முதலிடம் பெற்ற மாணவனும் கலைப்பிரிவில் இலங்கையில் 2 இடம் பெற்ற மாணவனும் கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு நான் ஒரு அறிவுரை வழங்குகின்றேன். வாள்களுடன் மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்கும் ஆவா குழுவை சேர்ந்தவர்களுள் பெரும்பாலானவர்கள் பாடசாலை சென்று கல்வி கற்காதவர்கள். அவர்களுள் சிலர் பாடசாலை மாணவர்கள் என்பதை நான் மிகவும் வேதனையுடன் கூறிக்கொள்கின்றேன். பிள்ளைகளுக்கு பாடசாலைகளே தேவை ஒழிய சிறைச்சாலைகள் அல்ல. அதனால் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு உங்களின் எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டாம் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் யுத்தம் ஒன்றிற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை என்பதனையும் கூறிக்கொள்கின்றேன். பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சக்தி டிவியின் முகாமையாளரும் இந்து கல்லூரியின் பழைய மாணவருமான ஐயாத்துறை கஜமோகன் கலந்து கொண்டிருந்தார். பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியின் வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டி கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது.
இதில் பிரதம அதிதியாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக சக்தி டிவியின் முகாமையாளரும் இந்து கல்லூரியின் பழைய மாணவருமான ஐயாத்துறை கஜமுகன் கலந்து கொண்டிருந்தார். மாணவர்கள் இதன்போது தமது திறமையை வெளிப்படுத்தியதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிதிகளால் கிண்ணங்களும் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி வட்டக்கச்சி ஆரம்ப வித்தியாலயத்தின் நூலகம் மற்றும் வகுப்பறை கட்டிட தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பாடசாலை கட்டிட தொகுதியை திறந்து வைத்தார். இந்த நாட்டில் இடம்பெற்ற நீண்டகால கொடிய யுத்தத்தின் விளைவாக உயிர்ச்சேதம், பொருட்சேதம், இருப்பிட சேதம் என அனைத்தையும் இழந்து நிக்கதியுற்ற நிலையிலும் எம்மவர்கள் விட்டவிட்ட தலைக்கின்ற வாழை மரம் போல் இன்றும் தலை தூக்கி நிற்கின்றார்கள் என்றால் அவர்களின் அடிப்படை கல்வி அறிவும் விடாமுயற்சியுமே அதற்கு காரணம். உங்கள் ஆசிரியர்களை ஆசிரியைகளை எந்த காலத்திலும் மறவாதீர்கள். உங்கள் கற்பித்தல் முறைமையானது வெறும் பரீட்சைக்கு தயார்படுத்தும் நிகழ்வாக அமையாது, அறிவு தேடலாகவும் அதற்கு உதவுகின்ற வழிமுறையாகவும் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி மகாவித்தியாலயத்திற்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமையும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சென்று பார்வையிட்டார். குறித்த காணியை விடுவித்து தருமாறு பாடசாலை சமூகத்தினர் விடுத்த வேண்டுகோளை அடுத்து முதலமைச்சர் குறித்த காணியை பார்வையிட்டார். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் இன்றைய தினமும் திருகோணமலை மாவட்டத்தின் பல பின்தங்கிய கிராமங்களில் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பாரதிபுரம், குமாரபுரம், நல்லூர் மற்றும் வெர்கல் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட உப்பூரல் ஆகிய கிராமங்களுக்கு எமது குழுவினர் இன்று விஜயம் செய்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் பாரதிபுரம் பாடசாலை வீதியை புனரமைத்து தருமாறு கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இங்க வராங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அவங்களை நாங்க காணக்கூடியதா இருக்கு. அதுவும் போட் கேட்கறதுக்காக வந்து அவங்களோட பிரச்சனையா முடிச்சிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கும் எங்களோட இந்த பாரதிபுர கிராமத்துல வீதிகளை கட்டாயமாக புனரமைத்து தருமாறு மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அதனையடுத்து குமாரபுரம் கிராமத்திற்கு சென்ற எமது குழுவினர் அப்பகுதி மக்கள் வாழ இருப்பிடம் இன்றி இருப்பதை அவதானித்தனர். மேலும் சுத்தமான குடிநீர் இன்றியும் இந்த மக்கள் அல்லலுறுவதாக தெரிவித்தனர். மட்டக்களப்பு முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் மணித்தேச்சங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் குழி தொடர்பில் இன்று கள ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய மட்டக்களப்பு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி பி சி எஸ் பெரேரா தலைமையில் இன்று பிற்பகல் கள ஆய்வு நடத்தப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த குழியின் அகழ்வு பணிகளை எவ்வாறு மேற்கொள்வது, அதற்கான செலவுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இன்று ஆராயப்பட்டுள்ளது. ஏறாவூர் முரக்கொட்டாஞ்சேனை ராணுவ முகாமை அண்மித்த தனியார் காணியொன்றில் உள்ள குழியொன்றையே அகழ்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்குமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும் திகதி தொடர்பில் நாளை தீர்மானிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30 தேதி குறித்த தனியார் காணியில் குழு ஒன்றை அகழ்வதற்கு முற்பட்ட போது அதில் மனித எச்சங்கள் என சந்தேகிக்கக்கூடிய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் ஒருவரின் பிணை மனு இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளது. வித்யாவின் கொலை வழக்கின் 10 இலக்க சந்தேக நபரின் பிணை மனு மீதான விசாரணை யாழ் மேல்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. கொலை நடைபெற்று 7 பின்னரே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் அவருக்கும் கொலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். எனினும் வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணைகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்து பிணைமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் இந்த பிணைமனுவை இன்று நிராகரித்துள்ளார். இதேவேளை மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய 11 சந்தேக நபர்களும் ஊர்கவற்று நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 16 தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் AMM ரியால் உத்தரவிட்டுள்ளார். பாடசாலைக்கு சென்ற மாணவி வித்யா வீடு திரும்பவில்லை. வித்யா சடலமாக மீட்பு. புங்குடுதீவு மக்கள் ஆர்ப்பாட்டம். சந்தேகத்தில் மூவர் கைது. வித்யாவின் இறுதி ஊர்வலம். நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன.
சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது. பாராளுமன்ற அமர்விலும் வித்யாவின் படுகொலை தொடர்பில் அனுதாபம். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. வித்யாவின் கொலைக்கு ஒருதலை காதலே காரணம் என குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். ஆபீஸில் இருந்து வந்த மற்றொரு சந்தேக நபர் திட்டம் தீட்டி கொடுத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. வித்யாவின் வழக்கு விசாரணை தொடர்பில் ஜென்டெக் நிறுவனத்தின் தலைமை ஆய்வாளருக்கும் தகவல் ஊடக தொழில்நுட்ப மையத்தின் பிரதம பொறியியலாளருக்கும் ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருந்தது. மரபணு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிப்பதில் உள்ள தாமதம் குறித்து மே மாதம் 5 தேதி தலைமை ஆய்வாளர் மன்றுக்கு அறிவிக்க வேண்டுமென நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். சிவலோகநாதன் வித்யா படுகொலை வழக்கின் மரபணு அறிக்கையை எதிர்வரும் தவணைகளின் போது சமர்ப்பிக்க உள்ளதாக ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. கொலை வழக்கின் 9 சந்தேக நபர் போலீஸ் பிடியிலிருந்து விடுபட்டு கொழும்புக்கு தப்பிச் சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் உத்தரவு. வித்யா கொலை வழக்கின் முக்கிய மரபணு பரிசோதனை அறிக்கை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. வன்புணர்விற்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் சடலத்திலிருந்து பெறப்பட்ட விந்தணு மாதிரிகளுடன் வழக்கின் முதல் 9 சந்தேக நபர்களின் விந்தணு மாதிரிகள் பொருந்துகின்றனவா என்பது தொடர்பிலான பரிசோதனை அறிக்கை ஒப்படைக்கப்பட்டது. வித்யாவின் கொலை வழக்கின் முக்கிய சாட்சி ஒன்று கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தது. கொலைச்சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் அல்லது அதற்கு பின்னர் குறித்த கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதிகளிலிருந்து குடும்பமாகவோ அல்லது தனியாகவோ வெளியேறியவர்களின் விவரங்கள் தொடர்பில் அறிக்கை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அப்பகுதி கிராம சேவகருக்கு நீதவான் விசேட உத்தரவொன்றை பிறப்பித்தார். வித்யாவின் கொலை தொடர்பான விசாரணை அறிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யாவின் பாலியல் வன்கொடுமை கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மீது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அறிவித்தது. புங்குடுதீவு மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் குறித்த வங்கி தரவுகளை வழங்குமாறு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிழக்கிலங்கையின் புகழ்பூத்த சக்தி வழிபாட்டு தலமான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக கிரியைகளில் இன்றிரவு அஷ்டபந்தனம் நடைபெறவுள்ளது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் இன்று 4 நாளாகவும் நடைபெற்று வருகின்றன. இன்று காலை முதல் தூபி ஸ்தாபனம், தீபஸ்தாபனம், பூமி தேவி ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு கிரியைகளை பிராமண உத்தமர்கள் நடத்தினர். இன்று பிற்பகல் தர்மத்வஜ பூஜை, தர்மத்வஜ ஆரோகணம் நடைபெற்றதோடு கடஸ்தாபனம் இடம்பெற்று புஷ்பங்கள் தூவப்பட பிரதான கும்பங்களின் வீதி பிரதட்சணம் நடைபெற்றது. இன்றிரவு இயந்திர பிம்பஸ்தாபனம், அஷ்டபந்தனம், தைலாபியங்கம் உள்ளிட்ட கிரியைகள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கும்பாபிஷேக பெருவிழாவில் பக்தர்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 வரை எண்ணெய் காப்பு சாத்துவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. இலங்கையின் முதலாவது கலை கோயிலான திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா எதிர்வரும் 6 தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் இன்று நடைபெற்ற 2 ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. 43:2 கீழ் அது உலகிற்கு கூற வேண்டிய விடயம் அல்ல, எனக்கு அனுப்ப வேண்டியதாகும். எனக்கு வர முன்னர் அது பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே பிரச்சனை எனக்கு வரும் அல்லவா? சில விடயங்களை பார்க்கும் போது எனக்கு புதுமையாக இருக்கின்றது. அவர் இந்த இடத்தில் இல்லை என்பதால் கலந்துரையாட விரும்பவில்லை. அவரை அருகில் வைத்துக் கொண்டு இதனை திருத்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவேன். நேர்மை தன்மை அல்ல, செயற்பாட்டு முறை தொடர்பிலேயே கேள்வி எழுப்பப்பட்டது. யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதை பார்க்கலாம். இங்கு பதில் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. உத்தரவாதி அவஸ்தானுமே இது வகையான பகுதிலிவா
அவர் பாராளுமன்றத்திற்கே பொறுப்பு கூறுகின்றார். நான் கோரினால் அல்லது சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே விடயங்களை கோரினால் தகவல்களை வழங்கும் உரிமை அவருக்கு இல்லை. இந்த இடத்திலேயே தவறு ஏற்பட்டுள்ளது. நாம் கணக்காய்வாளர் நாயகத்தை பாதுகாக்கின்றோம். அவர் பக்கச்சார்பின்றி செயற்படுகின்றார். நிதி அமைச்சருக்கு சில விடயங்களை கோரும் உரிமை இல்லை. அவ்வாறு கோரும் போது அதனை வழங்கிவிட்டு அதில் ரகசியமில்லை என்பதால் தரவேற்றம் செய்கிறார். தற்போது தகவல் அறியும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு அதிகாரியினாலும் தகவல்களை இணையதளத்தில் வெளியிடலாம். அவ்வாறு இல்லை என்றால் எதற்காக தகவல் அறியும் சட்டத்தை நிறைவேற்றினார்கள்? முன்னிலை சோசியலிச கட்சியின் ஏற்பாட்டுச் செயலாளர் குமார் குணரத்னவிற்கு இலங்கையின் குடியுரிமையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவர் தனது ஆஸ்திரேலியாவின் குடியுரிமையை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார் என அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் புபுது ஜெயகொட இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்கா 121 ஓட்டங்களால் வெற்றி கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.